உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. திரு செல்லூர் ராஜு அமைச்சர் சொல்றாரு, இது வந்து தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் எல்லாம் நாங்க கூடி முடிவு பண்ணுவோம்ன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ் ரெண்டு பேருமே இல்லாத மூன்றாவது ஒரு நபர் வந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்காக இந்த விவாதங்களை, இந்த கேள்வியை இவர்கள் இருவரை மட்டுமே சுற்றி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா அப்படிங்கறது வந்து தெரியல. இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் தலைமையை மட்டுமே மையப்படுத்தி இந்த இந்த விவாதங்கள் நடக்கட்டும் விரும்புறாங்களோ? இது வந்து இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ கடைசியில் அவங்க ரெண்டு பேர் ஒரு டீலிங் பேசி முடிச்சுக்கணும் என்ற அளவுல அவர்கள் வந்து இதை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுக்குள்ள என்ன முடிவு பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி இது எல்லாமே கடைசியா இதனுடைய முதலாளிகள் அமித்ஷாவும் திரு மோடி அவர்கள் தான் முடிவு செய்யும். அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல பாஜக இருக்குன்னு சொல்றீங்க, சரியா? தீர்மானிக்க வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. சசிகலா அவர்கள் சிறையில இருந்து மீண்டும் வெளியில வந்ததற்கு பிறகு ஒரு மூன்றாவது கோணம் என்பது வந்து உருவாகும். ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் இல்லை, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் முயற்சி எடுக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது வந்து உண்டாக்கும். தேர்தல் ஆணையம் இப்ப அழுத்தம் கொடுத்திருக்கா என்ன அதிமுகவுக்கு? நிச்சயமாக இல்லைன்னா நீங்க வந்து ரெண்டு சட்ட புலிகள் அதுல வந்து கலந்திருக்கிறாங்க. திரு சி வி சண்முகம் கலந்திருக்கிறாரு, திரு மனோஜ் பாண்டியன் வந்து அதுல கலந்திருக்கிறாரு. அதனால கட்சி என்பது வந்து தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே சி பி சார். வணக்கம் மகேஷ். அதிமுகவில் 2021 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விவாதம் இப்பவே தொடங்கிருச்சு. இன்னும் ஒரு 7 மாதம் இருக்கு தேர்தலை சந்திக்கிற நேரத்துல. திமுகவின் முதல்வர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் தான், அவர் தான் இருப்பாரு அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா பல விமர்சகர்கள் சொல்லிட்டாங்க ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான், தமிழ்நாடு அரசியல் அப்படிதான் பயணிக்கும் சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, அதிமுகவில் அடுத்த தலைமை யார் வருவாங்க, அதே போல அதிமுகவில யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்கன்ற விவாதம் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒட்டியே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. திரு செல்லூர் ராஜு அமைச்சர் சொல்றாரு, இது வந்து தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் எல்லாம் நாங்க கூடி முடிவு பண்ணுவோம்ன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? இல்ல, அதாவது இந்த ரெண்டு பேரும் இல்லாம மற்றவர்கள் கூட வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து திரு செல்லூர் ராஜு, திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருவருமே கருத்து சொன்னதற்கு பிறகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இது ராஜேந்திர பாலாஜி அவரது கருத்து என்பது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற வந்து என்ற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப ஆனா அந்த கருத்தை சொன்னதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆர் வி உதயகுமார் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திரும்ப வந்து திரு கே பி முனுசாமி அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பிரச்சனை என்பது வந்து முற்றுப்பெற வேண்டுமானால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து கூட்டாக இது இதுல வந்து என்ன முடிவு அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அவர்கள் இருவருமே இதை சொல்ல இயலாத ஒரு நிலையில இருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து தெரியல. அடுத்து இது பற்றி விவாதம் பரவலாக நடத்தப்பட வேண்டும் என்று அந்த இருவருமே விரும்புகிறார்களாம். ஏன்னா இந்த ரெண்டு பேருமே இல்லாத மூன்றாவது ஒரு நபர் வந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்காக இந்த விவாதங்களை, இந்த கேள்வியை இவர்கள் இருவரை மட்டுமே சுற்றி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா பல்வேறு நிகழ்வுகள் வந்து நடக்க இருக்கிறது. ஒன்று சசிகலா அவர்களோடது விடுதலை, நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக
அவர் விடுதலையாகி ஆகி வந்து விடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த கூட்டணியில இருப்பாங்களா அல்லது அந்த கூட்டணியில அவர்கள் எந்த அளவுக்கு அந்த கூட்டணியை வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து விரும்பல. திரு வி பி துரைசாமி அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாரு, நிச்சயமாக அவர்கள் அதிமுகவை விட்டுவிட்டு தோளில் சுமையாக இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது அதிமுகவை தயவு செய்து விட்டுவிட்டு தனியாக ஒரு மூன்றாவது அணி அமைத்தால் அதிமுக தொண்டர்கள் அதை மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கிறார்கள், வரவேற்கிறார்கள், அதுதான் வேணும்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று வருகிற பொழுது இந்த ஒரு ஊழல் செய்திருக்கிற இந்த அமைச்சர்கள் அவர்கள் மீது நிலுவையில் இருக்கிற வழக்குகள், தேர்தல் ஆணையத்துல வந்து என்னுடைய நிலுவையில் இருக்கிற வழக்கு, டெல்லி உயர் நீதிமன்றத்துல வந்து அந்த பொதுச்செயலருக்குரிய தேர்தல், அந்த பொதுச்செயலர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை, இதெல்லாம் இவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு உறவோடு அடிமைகளாக இருந்து கொண்டுதான் அதை சமாளிச்சுட்டு வர்றாங்க. அந்த உறவு இல்லை என்று வருகிற பொழுது அதுல ஏற்படக்கூடிய தாக்கம், இது போன்ற பல விளைவுகள் வந்து இருக்கு. அதனால வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தேர்தலுக்கு மிக நெருக்கமாகத்தான் ஒரு முடிவெடுக்க முடியுமே ஒழிய, திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டுவதற்காக அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதே கருத்தை கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் டோன்ல மறைமுகமாக திரு ஆர் வி உதயகுமார் அவர்களும் சொல்லியிருக்காரு. வழக்கமா இது போன்ற கருத்துக்கள் வந்தா தலைமையிலிருந்து வருகிற உத்தரவு என்பது யாரும் இது பற்றி பேசாதீர்கள் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஆனா இதுல வந்து திரு ஜெயக்குமார் அப்படி சொல்லல, இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு தான் வந்து சொல்றாரு. அப்ப தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி எல்லாருமே கருத்து சொல்லலாம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு கருத்து உலாவட்டும், இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் தலைமையை மட்டுமே மையப்படுத்தி இந்த விவாதங்கள் நடக்கட்டும் விரும்புறாங்களோ ஒருவேளை விரும்புறாங்க. ஏன்னா திரு வேலுமணி அவர்கள் தான் ஒரு முதலமைச்சராக வரணும் அப்படி என்ற ஒரு முயற்சியில சமீபத்துல கூட வேறொரு தொலைக்காட்சியில இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ வேலுமணியா அப்படின்னு ஒரு நான் பார்த்தேன் சோசியல் மீடியாக்கள்ல வந்து, அது வாக்களியுங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதே போல மற்றதுல வந்து திரு விஜய் பாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு பேர்ல ஒண்ணு வந்து வந்திருந்தது. அதனால வந்து மற்றவர்களை சார்ந்து இது வந்து போயிடக்கூடாது, இது வந்து இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு இருக்கணும், கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீலிங் பேசி முடிச்சுக்கணும் என்ற அளவுல அவர்கள் வந்து இதை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அப்படி ஒரு விவாதம் பயணிக்குதுன்னா கூட இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுக்குள்ள என்ன முடிவு பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இது எல்லாமே கடைசியா இதனுடைய முதலாளிகள் அமித்ஷாவும் திரு மோடி அவர்களும் தான் முடிவு செய்யலாம். அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல பாஜக இருக்குன்னு சொல்றீங்க, சரியா? தீர்மானிக்க வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கல, அதனாலதான் உங்களுக்கு முன்பே நான் அந்த கருத்தையும் பதிவு செய்தேன். அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சுமையாக நினைக்கிறார்கள். வி பி துரைசாமி அவர்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தயவு செய்து அவர்கள் தனியாக போய் போட்டிட்டு நோட்டாவுக்கு அவர்களுக்கு உண்டான பலத்தை வந்து அவர்கள் வந்து நிரூபிக்கணும், இதுதான் அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ வழக்கில் இருக்கிற திரு விஜயபாஸ்கர், திரு வேலுமணி, தங்கமணி போன்ற இந்த அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால இந்த தனி மனிதர்கள் இவர்கள் தான் மோடி அவர்களுக்கு அமித்ஷாவுக்கும் கட்டுப்படணும். தேர்தல் நெருங்கி வர காலகட்டங்கள்ல இபிஎஸ் ஓபிஎஸ்ன்றதை விட இப்ப விவாதமா இருக்கும், ஆனா இது கூட இருக்காது, காலம் வந்து மாறி இன்னும் புது புது நபர்கள் பெயரெல்லாம் வரும்னு சொல்ல வரீங்களா? இப்படி ஆமா நிச்சயமாக புது புது நபர்களது பெயர்கள் வந்து வரலாம். இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான். நிச்சயமா சசிகலா அவர்கள் சிறையில இருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு இதுல எந்த சார் தொண்டர்கள் முடிவெடுக்க போறாங்க, அப்படி ஒரு நிலைமை இருக்குதா என்ன இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல? தொண்டர்களை சேர்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ற இடத்துலயா எல்லா கட்சிகளுமே இருக்குது என்ன? இல்ல இதுதான் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்கிட்ட ஒரு கருத்து சொன்னாரு, அதாவது அதிமுகவுல பொதுச்செயலாளர் உள்கட்சி தேர்தல் அப்படிங்கறத பத்தி தொண்டர்களுக்கு இதற்கு முன்பு அம்மா அவர்கள் காலத்திலையும் சரி புரட்சி தலைவர் காலத்திலையும் மிகப்பெரிய விழிப்புணர்வு கிடையாது. ஆனா நான் வந்து அந்த அதிமுக பயிலாளர் வச்சுக்கிட்டு கிளாஸ் இந்த இந்த விதியில இப்படி இருக்கு, இந்த விதியில இப்படி இருக்கு என்று சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் அந்த விதிகள்ல என்ன சொல்லி இருக்குதுங்கிறது நல்லா தெரியும். அவர்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு அதிக விழிப்புணர்வு வந்து இருக்கு. நிச்சயமாக
ஒரு தொண்டர்கள் வந்து இவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கறதுக்காகவெல்லாம் ஆட்டு மந்தைகளை போல வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்ல இப்போ ரெண்டு பிரிவா நிக்கிற மாதிரிதான் தெரியுதா உங்களுக்கு? இப்ப இருக்கிற ஒரு அரசியல் நிகழ்வு நகர்ந்து கொண்டிருப்பது இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் அப்படிதான் நகர்ந்து கொண்டிருப்பதாக அதிமுகவை சுற்றி இருக்கிற கட்டமைப்புகள் விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இல்ல, ஏன்னா திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து மீண்டும் வெளியில வந்ததற்கு பிறகு ஒரு மூன்றாவது கோணம் என்பது வந்து உருவாகும். அது நிறைய அமைச்சர்கள், நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிறைய அந்த பொறுப்புல இன்னைக்கு இருக்கிறவங்களே ஒரு மாறுபட்ட நிலைப்பாடுகளை வந்து எடுக்கலாம். இல்ல இது இல்ல, நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் திரு கேசிபி சொல்றீங்க, இத திரு தினகரன் கூட இன்னமும் பேசலையே. அவரு அமமுக அப்படிதான் பயணிச்சு கொண்டிருக்காருல்ல? அதாவது தினகரன் வந்து அமமுக கட்சி, அது தனி கட்சி. இது வந்து சசிகலா அவர்கள் வெளியில வந்ததற்கு பிறகு அவர் பதில் சொல்ல வேண்டியது. அமமுகவை பலப்படுத்துறதுக்கு திரு சசிகலா அவர்கள் சென்று விட்டால் அது அதிமுக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் இல்லை, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் முயற்சி எடுக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது வந்து உண்டாக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு அவர் வந்துருவார் அப்படிங்கறதெல்லாம் அதிகமாக மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுக்கள். அதனால ஒரு ஒரு ஒன்றுபட்ட ஒரு குழு, அந்த நான் இது பல விவாதங்களையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், அதாவது பொதுக்குழுவால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானம், ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் கட்சியில அந்த உயர்மட்ட குழு என்பது வந்து அமைக்கப்படணும். ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இந்த ரெண்டு பேருடைய சுயநலத்திற்காக இந்த இருவரை தாண்டி மூன்றாவதாக யாரும் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த உயர்மட்ட குழுவை ஒத்துக்கொண்ட, பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்ட, தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை செயல்படுத்தாம வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த தீர்மானம் ஒரு செயல் வடிவம் பெறும். அந்த செயல் வடிவம் பெறுகிற பொழுது நிச்சயமாக ஒரு 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 கூட்டு தலைமையாக எல்லோரும் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இல்ல சார், இதுல ஓபிஎஸ் இபிஎஸ் பெயர்கள் அடிபட்டு கொண்டிருப்பது மத்தியில அமைச்சர்கள், வேற ஏதேனும் அமைச்சர்களுடைய பெயர்கள் முதல்வர் பட்டியல வரும், அவங்க கூட முதல்வர் வேட்பாளராக நிற்க ஆசைப்படுறாங்க 2021 தேர்தல்ல, அந்த மாதிரி ஏதேனும் இருக்கிறதா? அது உங்களால ஏதேனும் சொல்ல முடியுமா அந்த பட்டியல? நிச்சயமா வந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அதுக்கு அதற்கு உண்டான பெரிய முயற்சியில இருக்கிறாரு. இவரு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் பாஸ்கர் அவர் அதுக்கு உண்டான முயற்சியில இருக்கிறாரு. ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டான ஒரு பொருளாதார பலம் இருக்கு. அதனால அந்த பொருளாதார பலத்தின் அடிப்படையில அவர்களும் மொத்த கொள்முதல் செய்ய முடியுமா என்ற ஒரு முயற்சியில இருக்காங்க. சார், இது வந்து தேர்தல் எப்படி இருக்கும்? இந்த 2021 தேர்தல் அதிமுகவை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும்? அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்புகிறார்கள். ஒன்றுபட்ட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக, வலிமையான ஒரு கட்சியாக, எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லாம ஒரு உரிய ஜனநாயக முறையில இந்த இயக்கம் வந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அந்தந்த தொகுதிகளில் கோஷ்டி சேர்த்துவதற்காக வேட்பாளரை தேர்வு செய்யாமல் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்காக கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 69 மாவட்ட செயலாளர்களுக்கு இவங்க கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அந்த 69 பேருக்கும் சீட்டு வந்து உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர்கள் நினைக்கிறாங்க. அதே போல பல மாவட்டங்கள்ல வந்து 10 சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணுவார். தேனி மாவட்டத்துல ஓபிஎஸ் அவர்கள் முடிவு பண்ணுவார். கோவை மாவட்டத்துல வேலுமணி முடிவு பண்ணுவார். திரு விழுப்புரம் மாவட்டத்துல திரு சி வி சண்முகம் முடிவு பண்ணுவார். இது போல ஒரு 50 தொகுதிகள் வந்து வந்துருது. இதுலயே 120 தொகுதிகள் வந்து போயிடுது. அப்ப மிச்சம் இருக்கிற 20-30 தொகுதிகளுக்கு உள்ளதா ஜனநாயக முறைப்படி இந்த இயக்கத்திற்காக உழைத்த உண்மை தொண்டர்களது வாய்ப்பு என்பது வந்து பரிசீலிக்கப்படும். அப்ப இது எல்லாமே வந்து தாக்கத்தை வந்து உண்டாக்கும். ரெண்டாவது, ஒரு அம்மா அவர்கள் மறைந்து இன்றைக்கு 4 காலம் ஆகுது, வர டிசம்பர் வரும்போது இன்னும் இந்த உள்கட்சி பிரச்சனையே வளர்ந்து போய் கொண்டிருக்கிற வகையில தான் இவர்கள் இந்த கட்சியை நடத்துறாங்களே முடிய, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமை பொறுப்பு என்பது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுபோல இதை முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இவர்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த இயக்கத்தை. தொலைக்காட்சிகள் தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அபய் சண்முகம் சாலையில அதிமுக அலுவலகத்துல. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நடத்தப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆலோசனை கூட்டம் என்பது உள்கட்சி தேர்தலுக்காக நடத்தப்பட்டது, தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு அழுத்தத்திற்காக நடத்தப்பட்டது.
இது வந்து தேர்தல் ஆணையம் இப்ப அழுத்தம் கொடுத்திருக்கா என்ன அதிமுகவுக்கு? இல்லைன்னா நீங்க வந்து ரெண்டு சட்ட புலிகள் அதுல வந்து கலந்துருக்கிறாங்க. திரு சி வி சண்முகம் கலந்துருக்கிறாரு, திரு மனோஜ் பாண்டியன் வந்து அதுல கலந்துருக்கிறாரு. இந்த நீங்க சொல்லக்கூடிய யார் முதலமைச்சர் என்பதற்காக இன்றைக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருந்ததுன்னா நிச்சயமாக வெளியில வந்து திரு கே பி முனுசாமி அவர்கள் வந்து அதை பற்றிய யாருக்கு மேல் கருத்து சொல்லக்கூடாதுன்னோ வேற மாதிரியான செய்திகள் வந்து வந்திருக்கும். அவரும் திரு ராஜேந்திர பாலாஜியை போல, திரு செல்லூர் ராஜை போல, திரு ஆர் பி உதயகுமார் போல அவர் அவர்களுக்கு சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருக்காரு. அதனால ஊடகங்கள்ல வந்து இதை வெளிப்படுத்துற மாதிரி வந்து யார் முதலமைச்சர் என்பதை முடிவு செய்வதற்காக அவர்கள் நால்வரும் கூடல. அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பு என்பது உள்கட்சி ஜனநாயகத்தை, அந்த உள்கட்சி ஜனநாயகத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இல்ல சார், இந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்த உடனே தேர்தல் ஆணையம் அழுத்தம் கொடுக்குதுன்ற மெசேஜ் உங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு வேகமா தெரிஞ்சிருக்கு? அதாவது இது வந்து எப்படின்னா அரசியல், அதிமுகவுல அரசியல் வந்து எந்த திசையை நோக்கி நகர்கிறது என்பதை வந்து ஒரு 40-47 ஆண்டு கால நான் இந்த கட்சியில இருக்கேன். எனக்கு என்னால கணிக்க முடியாதா என்ன? இந்த மாதிரி ஒரு விவாதம் வந்தாலே தேர்தல் ஆணையம் அழுத்தம் கொடுக்குமா என்ன? கடந்த காலங்கள்ல அப்படி எல்லாம் கட்சிகளுக்கு நடத்திருக்கா? இதுக்கு முன்னாடி உள்கட்சி தேர்தல் நடந்தது. என்னுடைய வழக்கு வந்து விசாரணைக்கு வரணும். பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்களால்தான் தேர்ந்தெடுக்கப்படணும். டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அந்த டிவிஷன் பெஞ்ச் சிஸ்தானி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புல கூட நீங்கள் இந்த கட்சியினுடைய தலைவரின் பெயரை பொதுச் செயலாளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒருங்கிணைப்பாளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே இந்த கட்சியினுடைய தலைவர் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதியை மாற்றியது தவறு. அடிப்படை தொண்டர்களது உரிமையை நீங்கள் பறிக்க கூடாது. அந்த அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை அவர்கள் அதுல கூறியிருக்கிறாங்க. ஒரு பிரைம் ஆஃபீஸ் அப்சர்வேஷனா அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது குறித்து என்னுடைய வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு. வருகிற தேர்தலுக்கு முன்பாக அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இவர்கள் குறைந்தபட்சம் ஒரு கொள்கை முடிவாக நாங்கள் உள்கட்சி ஜனநாயகத்தை இந்த வகையில நிலைநிறுத்துறோம் அப்படிங்கிற அந்த முடிவை இந்த கட்சி எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது. காங்கிரஸ் கட்சிக்கே கூட உள்கட்சி தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு முன்னாடி பல காலகட்டங்கள்ல வந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால கட்சி என்பது வந்து விருப்பப்பட்டால் இபிஎஸ் அதை ஏற்றுக்கொள்வாரா, இபிஎஸ் சம்மதிப்பாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வராக இருக்கட்டும், முதல்வர் வேட்பாளராக நிற்கட்டும்னு ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா, ஓபிஎஸ் சம்மதிப்பாரா சார்? அப்படி ஒரு பேச்சுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மட்டுமே போட்டி நடந்தால் அவர்களுக்குள் விட்டு கொடுத்து விடுவாங்களா? அவர்கள் வந்து இருவருமே விவாதம் இந்த அளவுக்குள்ளதான் நிறுத்தணும், இப்ப மாலே சொல்ற கருத்துக்குள்ளதான் நிறுத்தணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் வந்து அப்படி இல்லை, இந்த இரண்டு பேருமே தேவையில்லை என்று நினைக்கிற எண்ணங்கள்ல யார் உள்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவார்களோ, யார் அதிமுக அடிப்படை தொண்டர்களது உரிமையை நிலைநாட்டுவார்களோ, யார் எந்த லஞ்ச லாவண்யம் இல்லாமல் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார்களோ, அது போன்ற ஒரு தலைமைதான் உருவாகணும்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது முதல்ல உள்கட்சி தேர்தலை நடத்தி முடிக்கட்டும் அதிமுகவில், அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கட்டும்ன்றதான் உங்களுடைய வாதமா இருக்கு, சரியா? இல்ல, உள்கட்சி தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட்டால் நிச்சயமாக அது மேற்கொண்டு பிளவுக்கு தான் வந்து வழிவகுக்கும். உள்கட்சி தேர்தல் என்பது சென்ற ஆண்டுல நடத்தப்பட்டிருக்கணும் அல்லது இந்த ஆண்டினுடைய முதற் பகுதியில நடத்தப்பட்டிருக்கணும். இப்ப உடனடியாக செயல்படுத்த வேண்டியது என்பது அந்த உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும். அந்த குழு எப்படி உள்கட்சி தேர்தலை நடத்துவது, எப்படி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்று சில முடிவுகளை எடுக்கணும். அந்த முடிவுகள் பொதுக்குழுவால் ஒப்புதல் பெறப்படணும். அந்த முடிவுகள் தொண்டர்களிடத்துல தெரியப்படுத்தப்பட்டு தொண்டர்களது ஆதரவை பெறுகிற வகையில் அந்த முடிவுகள் வந்து அமையணும். அதற்கு பிறகு நம்ம சட்டமன்ற தேர்தலை ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக திருமதி சசிகலா அவர்கள், கே சி பழனிசாமி எல்லோரும் உட்பட்ட ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுதுதான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். இது ஏதோ இபிஎஸ் அன்கோ, ஓபிஎஸ் அன்கோ, வேலுமணி அன்கோ என்று இப்ப சமீபத்துல மாவட்ட செயலர் போட்டாங்கல்ல, அதாவது ஒரு குடும்பத்துல வந்து சொத்து பிரிச்சுக்குவாங்க,
கொஞ்சம் பெரிய அண்ணனுக்கு வந்து 40%, அதுக்கு அடுத்த அண்ணனுக்கு வந்து 30%, அந்த மாதிரி பிரிச்சு கடைசியில 2%, 5%னு. அது போலதான் ஒருத்தருக்கு 10 தொகுதி, ஒருத்தருக்கு 6 தொகுதி, ஒருத்தருக்கு 5 தொகுதி, அடுத்தது ஒருத்தருக்கு 2 தொகுதி, அந்த அளவுல வந்து இவர்கள் பாகப்பிரிவினை செய்திருக்கிறார்கள். அது தொண்டர்கள் மத்தியில வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு தேர்தல் 6-7 மாதங்கள் இருக்கும் சமயத்திலே இப்பவே வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு மத்தியிலேயே இந்த அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் பட்டியலை நிர்ணயிச்சிடணும்ன்ற ஒரு முடிவுல அவர்களே உலாவி விட்டது அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இது மொத்தமா நேயர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கேசிபி சார். நன்றி மாதேஷ். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.